ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாராஸ் ஹோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான டிஷ் இருக்குது. ஸோ இது வந்து வெஜிடபிள் பணியாரம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக பணியாரம் கேள்விப்பட்டிருப்போம், பட் இது வந்து வெஜிடபிள் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். ஸோ ஒரு லாங் பேக் அப்புறமா நம்ம திரும்பி வந்திருக்கோம். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி அண்ட் சாரி இவ்வளோ லாங் அப்புறமா வந்திருக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாமே வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ எப்படி செய்கிறதுன்றதை இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து அதில் நம்ம வந்து 1 பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், 2 கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 1 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அப்படியே கேப்சிகமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாத்தூள் வேணுன்றவங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கேரட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஐக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். அண்ட் பீட்ரூட் வந்து பிளட் இன்க்ரீஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கோம். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி சாப்பிடும்போது இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வந்து வதங்க வேணாம், ஒரு 1/2 பாயில் ஆனாவே போதும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து 1/2 பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து 1/2 பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பணியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து மசாலா செஞ்சதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து கேரட், பீட்ரூட், கேப்சிகம் அப்படின்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையிலையும் ஆயிலை நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாதி பாதியாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா நம்ம வந்து நடுவில் மசாலா வைக்கணும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பணியாரம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய மசாலாவை வச்சுக்கிறோம்.
ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே எல்லாத்து மேலேயும் வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம மசாலாவுக்கு மேலே கொஞ்சமாக மாவை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள மசாலா வைக்கும்போது அது தெரியாது. ஸோ எல்லா பேபீஸும் வந்து அதை தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நல்லா வந்து வெந்துருச்சு, அதனால் நம்ம வந்து இப்போ அப்படியே அழகாக அதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து சைடஸ்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டுச்சு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இல்லை எந்த சட்னி அரைச்சாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.